டாப்ல இருக்கிற 10 கலைஞர்கள் சம்பந்தப்பட்டது இல்ல நடிகர் சங்கம் மிச்ச இருக்கிற 90% இருக்கு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க ஏன்னா இவங்க ஒத்துமையா இல்லனால தானே இப்ப நம்ம சார் சார் போய் கேட்டதுக்கு ஏங்கிட்ட ஏமா கேக்குற ஐஸ்வரிய கணேஷ் சார் போய் கேளும் கேக்குறாங்க லாரன் சார் கிட்ட வந்து ஹெல்ப் கேர் சார் இத்தனை ஹீரோட்ட கேட்டோம் நம்மளுக்கு கிடைக்கல இவர் வந்து ட்ரஸ்ட் எல்லாம் வச்சு நடத்துறாரு அதனால இவரு கிட்ட போய் ஹெல்ப் கேப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு வாரமா ட்ரை பண்றேன் வைஃப் கிட்ட சொன்னா ஒரு வீட்டுக்காரர்கிட்ட ரீச் பண்ண மாட்டாங்களா அவங்க கை காசு கொடுக்க வந்தாங்க ட்ரஸ்ட் என்ன நடத்துறாங்கள அதுல இருந்து எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாமே ஒரு உயிரை காப்பாத்தலாமே எல்லாரும் சத்யராஜ் சார்ல இருந்து அதான் சொல்றேங்க எல்லா ஆர்டிஸ்டும் நான் ட்ரை பண்ணிட்டாங்க ரஜின் சார் வந்து நான் கால் பண்றேன் ராங் நம்பர்னு கட் பண்ணிட்டாங்க விஜய் சார் ஆக்டர் விஜய் சார் சரிங்களா நோ ரெஸ்பான்ஸ் கார்டு எடுத்து வச்சிருக்கோம் இந்த தலை அர்ஜிட்டு சவரானுங்க நான் தலைவரா வரட்டுமா நீ தலைவரா வரட்டுமான்னு சொல்லிட்டு அந்த தலைவர் வேற தலைவர் மாறின மட்டும் என்னத்த புடுங்க போறாங்க வடிவேல் பாலாஜிக்கு செத்து போயிட்டோம்னா எதுக்கு போய் அனுதாபம் போட்டு தேடுறீங்க இந்த மக்களுக்கு உள்ள மனசாட்சி ஏன் இந்த பெரிய ஆர்டிஸ்டுக்கு இல்ல இவரை தலைவரா போடலாமா அவரை தலைவரா போடலாமா ரவி வர்மா சார தேர்ந்தெடுக்கும் போது தலைவரா தெரியல இப்ப அந்த மனோபல சார் வந்து என்னத்த புடுங்க போறாரு ஃபஸ்ட்டு என்னோடய வணக்கம் என்னோடய மீடியா பீப்புள் என்னோடய மீடியா குடும்பம் எல்லாருக்குமே என்னோடய மனசார நன்றி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு லேட் ஆனதுக்கு எல்லோரும் மன்னிச்சிருங்க கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு பொண்ணு ட்ரெஸ்ஸிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய நிலைமையே வேறு மாதிரி இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் ஏன் சூசைட் கூட பண்ணிக்கலாம் அளவுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் மைண்டு ரொம்ப டஸ்ட்டாக இருந்ததுனால நம்ம பிளாக் பாண்டி கால் பண்ணேன் என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை என்னோடய கூட பிறக்காத தம்பி அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரே கேள்வி தான் கேட்டான் அக்கா உனக்கு உயிர் முக்கியமாக ப்ரெஸ்டேஜ் முக்கியமாக நீ உயிரோடு இருந்தால் நீ 100 பேரை காப்பாற்றுவேன் நீ வந்து கொடுக்கா எந்த விஷயமே வெளியே சொன்னதாக தெரியும் சொல்லலைன்னா யாருக்கும் தெரியாது அப்படின்னாங்க சரின்னு ஒரு சின்ன ஒரு பைட் கொடுத்தோம் அவனோட செல்லையே தான் எடுத்து அவரை எடிட் பண்ணி எல்லாம் பண்ணார் அப்போ கூட நான் சொல்கிறேன் என்ன சொன்னேன்னா ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் போட வேணாம் ப்ரோ சக ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் அனுப்பு நடிகர் சங்கத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவர் போடும் போதே என்ன சொன்னார்னா அக்கா நான் இப்படி அனுப்புவேன் உங்கள் மேலே அவர் பாசம் உள்ளவங்க எடுத்து ஃபேஸ்புக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ போட்டால் எனக்கு தெரியாதுக்கா அப்படின்னாப்புல சரி போடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு பப்ளிக்லேருந்து பொதுமக்கள்லேருந்து நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம் வெளியூர்லேருந்து எந்தெந்த ஊர்லேயோ கனடா பாரிஸு யூஎஸ்ஸு அந்த மாதிரிலேருந்து நிறைய சின்ன சின்ன உதவிகள் எல்லாமே வந்தது சங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முதல் வந்தது பார்த்திங்கன்னா நம்ம காஸ்டிங் டைரக்டர் டிபார்ட்மெண்ட் அவங்க ஓப்பன் பண்ணி 1 வருஷம்தான் ஆச்சு அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உலகத்தில் வந்து நிறைய நடிகர் இருக்காங்க நிறைய ஃபேன்ஸ் கிளப் இருக்குது ஆனால் நம்ம வெள்ளித்திரை நாயகன் மோகன் சார் அவரோட ஃபேன்ஸ் கிளப்லேருந்து வந்து அவங்களும் ஒரு சின்ன உதவி பண்ணாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் அப்புறம் ஈரோட்லேருந்து டிக்டாக் தனலட்சுமின்னு ஒரு சிஸ்டர் அவங்களும் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாங்க இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது அனைத்து இந்து மக்கள் கட்சி அவங்க பேரவையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து இன்னி அதாவது நாளைக்கு நான் கீமோ போகணும் வேலைக்கிழமை கீமோ போயிட்டுருக்கேன் பட் எனக்கு வந்து ப்ரெஸ்ட்டில் இருந்தது ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க எனக்கு பேக் போனில் வந்திருக்கு இப்போ அந்த பேக் போனில் வந்து ஒரு இடத்துல இருக்குது இன்னும் எங்கெங்கே பரவும்னு தெரியாது அதுக்காக தான் இப்போ எனக்கு அமௌண்ட்டு நிறைய தேவைப்படுது இதெல்லாம் பணக்காருக்கு வர வேதி ஆனால் இப்போ பார்த்தா ஏழைங்கள் தான் வந்துட்டுருக்கு இப்போ அவங்க சங்கத்து மூலிமா அவங்க இயக்கம் மூலிமா வந்துட்டு நாளைக்கு நான் கீமோ போகிறதுக்கு ஒரு 26,500 ரூபாய் எனக்கு இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க 25,000 வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சங்கங்கள் சின்ன சின்ன சங்கங்கள் சின்ன சின்ன ஏக்கங்கள் இவங்களுக்கெல்லாம் உள்ள ஒரு மனிதாபிமானம் ஏன் மற்ற பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கும் இல்லை பெரிய பெரிய ஹீரோங்களுக்கும் ஏன் இல்லாமல் போச்சு அப்படின்றது என்னோடய ஒரு கேள்வி அது ரொம்ப மனசு வலிக்குது அப்புறம் மெயினாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 வயசுலேருந்து சினிமாவில் இருக்கேன் எங்கள் அப்பா வந்து ஹார்ட் டைரக்டர் நான் வளர்ந்ததே வந்து சத்யா ஸ்டுடியோவில் தான் ஏன்னா நான் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் சொல்லலைனா யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி வாழ்ந்து கெட்ட குடும்பம் இன்றைக்கி இப்படி உட்காந்துட்டுருக்கேன் நான் 1 மாதம் வரைக்கும் போராடிட்டேன் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷனுக்கு அதுக்குன்னு எல்லாமே எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் தங்கச்சி இருக்கார் டேனியல் எங்கள் அக்கா பொண்ணு சரண்யா அந்த மாதிரி சில பேர் ஒரு பேர் என்ன அண்டாவது பொண்ணு பிடிச்ச பேருன்னா ஜெய்ஸ்கே சாரி சதீஷ் சார் அவர் எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறது கூட காசு கிடையாது அவர் தான் எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியே கூப்பிட்டு வந்தார் அவர் ஐஸ்வர்ய கணேஷ் சார் அப்புறம் கார்த்திக் சார் யூனியன் மூலிமா செய்யலை சூர்யா தம்பி அவரை வந்து பர்ஸ்னலாக வந்து ஒரு 20,000 ரூபா அந்த மாதிரி கொடுத்தாங்க
இந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட்லாம் கொடுத்ததுனால தான் எனக்கு ஆப்ரேஷன்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த கீமோதெரப்பி, ஓஸ்மா தெரப்பி, மெடிசனு இதுக்கெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். எனக்கு டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் ரூபா வேணும் சரிங்களா. இதுக்காக மட்டும்தான் வந்து நான் அந்த பேட்டி கொடுத்தது. அதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என்ன கேட்குறேங்கன்னா, இப்போ நடிகர் சங்கத்துலேயும் நான் நம்பராக இருக்கேன், சின்ன திரையிலையும் நான் நம்பராக இருக்கேன் ஓகேங்களா. அவங்க வந்து ஏன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலன்ற ஒரு ஆதங்கம் இருக்குது. அதே நேரத்தில் ஹெல்ப் பண்ணலன்ற ஆதங்கம்னு ஒன்று இருக்கும்போது இந்த இந்த மீடியா மூலமா யாருக்காவது ஜட்ஜஸ்க்கு இதெல்லாம் போய் அவங்க காதுக்கோ இல்லை அவங்க கண்ணுக்கோ எட்டுச்சிங்கன்னா முதல்ல வந்து ஒரு தீர்ப்பு கொடுங்க. முதல்ல இந்த ரெண்டு பேரும் அடிச்சுக்காமல் இருக்கணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்தீங்கனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இவங்க ஒத்துமையாக இல்லாதனால தானே இப்போ நான் விசால் சார் போய் கேட்டதுக்கு என்கிட்ட ஏமா கேட்குற ஐஸ்வர்ய கணேசர்கிட்ட போய் கேளுன்னு கேட்குறாங்க. ஐஸ்வர்ய கணேசர் கேட்காம ஹெல்ப் பண்ணிட்டார் சரிங்களா. ஆனால் இவர் வந்து ஒரு செயலாளர், அடுத்த தலைவர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இன்ன வரைக்கும் ஒரு எனக்கு காசு பண்ண கூட இல்லைங்க. காசு பண்ண மக்கள் புண்ணியத்தில் என் மக்கள் எப்படி தான் போடுறாங்க, 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபான்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹெல்ப் எனக்கு வந்துருச்சு. ஹெல்ப் மீன் அந்த சின்ன சின்ன அமௌண்ட் சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு பணமாக தெரியல, என்னோட நான் கும்புற பாபாவோட பிளஸ்ஸிங்காக எனக்கு தெரியுது. இந்த மக்களுக்கு உள்ள மனசாட்சி, சில ஆர்டிஸ்ட்க்கு உள்ள மனசாட்சி ஏன் இந்த பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு இல்லை? முதல்ல வந்து அந்த தீர்ப்பை கொடுத்துட்டு இந்த சங்கத்தை ஒன்றாக்குங்க. ஒன்றாக்குனா கூட இது எனக்கு மட்டும் பேசலை, என்ன மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க வந்து கஷ்டப்படுறாங்க. நான் இன்றைக்கி வந்து வெளியில் ஓப்பனாக சொல்கிறேன் சரிங்களா. ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு 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 ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு லேடிஸ், அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, இப்போ நாங்கள் 6 மந்த்ஸுக்கு 3 மந்த்ஸுக்கு வந்து ஒரு செக்கப் போவோம். ஏன் இதை சொல்கிறேன்னு புரியும் உங்களுக்கு. போகும்போது வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம், யூரின் டெஸ்ட் எடுக்கிறோம், டைடர் டெஸ்ட் எடுக்கிறோம், ஈசிஸ் எடுக்கிறோம், அப்டம் எடுக்கிறோம், ஆனால் மார்க் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கூச்சப்பட்டுக்கிட்டு. இதில் என்ன கூச்சம் இருக்குது? நம்ம உடம்பு சரிங்களா, நம்ம உடம்பு வந்து எடுக்கிறதுல தப்பே கிடையாது சரிங்களா. இதை வந்து நான் கூச்சப்பட்டுக்கு தான் இவ்வளோ நாள் வெளியே சொல்லாமல் இருந்தேன். நான் மட்டும் இல்லை, எத்தனையோ என்ன மாதிரி சேர்ந்த கலைஞர்கள், அது ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் இந்த 7 மாதமாக நம்ம நாட்டில் என்ன நடந்துருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த கொரோனான்ற ஒரு கொடியினால் யாருக்குமே வேலை வட்டி இல்லை, எல்லாருமே சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறோம் சரிங்களா. அப்போ வந்து அது சக ஆர்டிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுற ஆர்டிஸ்ட் கூட வந்து சிந்து வந்தா 200 ரூபா, இந்த சீலான்னு என் கூட இதுக்கா தங்கச்சி மாதிரி இந்த பொண்ணு வந்தக்கா என்னால் முடிஞ்சிருந்தாக்கா ஒரு 2000 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போகிறோம். ஒரு மனசாச்சு ஏன் விசால் சாருக்கோ, நாசர் சாருக்கோ, இல்லைன்னா ஆர்கே சுரேஷ் சாருக்கோ, இல்லைன்னா இவர் சூரி சார் கூட ஹெல்ப் பண்ணாருங்க, அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு 3 படம் அவருக்கும் நடிச்சிருக்கேன். எனக்கு பெரிய ஆக்டர்லன்னு பார்த்தீங்கன்னா சூரி சாரும் ஸ்ரீமன் சாரும் இவங்க மட்டும்தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் கோவை சார்லாமா, அதுக்கப்புறமேட்டு சேத்தன் சார், அந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட் எனக்கு பேர் எல்லாத்தையும் மெமரியில் வைக்க முடியல. ஏன் கூட நடித்த என்ன மாதிரி கேரட் ஆர்டிஸ்ட் கம்பமீனா, எலிசபெத் மேடம், அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். ஆ ஓகே, நடிகர் சங்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணதுனால குரூப்பில் வந்து நடிகர் சங்க குரூப்பில் வந்து பிளாக் பண்ணி தம்பி வந்து என்னோடய வீடியோவை போட்டதுனால யூஎஸில் இருக்காங்க அவங்க, அவங்க சத்திய பெரிய மேடம், அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்தமாரி எங்களை கூட இருக்கிற சக ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு இருக்க ஒரு மனசாட்சி கூட இந்த பெரிய ஹீரோங்களுக்கு ஏன் இல்லை? அஜித் சார், நான் தப்பாக சொல்ல, அஜித் சார் வந்து எல்லோரும் வெளில சொல்கிறாங்க, அவர் அவர் நினச்சா ஒரே செக்கில் உங்களுக்கு எனக்கு பப்ளிக் கால் பண்ணுறாங்க, ஏங்க நீங்களாம் வந்து ஃபீல்டில் இருக்கீங்க, அஜித் சார் நினச்சார்னா ஒரு செக்கில் முடிச்சிடலாமே அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்னன்னா அந்த அஜித் சார் காதுக்கு போகிறதுக்கு யார் கொண்டு போகணும்? இப்போ இவ்வளோ மீடியா நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அந்த பிரியா மேடம் சொன்னதுனால நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க ஆர்கனைசேஷன் கரெக்டாக நான் பேசுறது கரெக்டுங்களா? அதே மாதிரி வந்து சுரேஷ் சந்திரன் சார் ஒரு மேனேஜர், அஜித் சார் மேனேஜர் எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு நான் ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்குறேன். அவரை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்கணும். ஏன் அவர் சேர்க்கலை சரிங்களா? சேர்த்தா தானே எங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அதே மாதிரி யாரோட மேனேஜராக சரி, விஜய் சார் மேனேஜர் இருந்தாலும் சரி, அஜித் சார் மேனேஜராக சரி, சூர்யா மேனேஜர் இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்கவும் காது கொண்டு போய் சேர்க்காதனால எனக்கு ஹெல்ப் கிடைக்கல. இந்த மீடியா மூலமா இவங்கெல்லாம் எனக்கு பார்த்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு உயிர் வந்து இருக்கும் போது ஹெல்ப் பண்ணுங்க. இதே பாலாஜிக்கு நடந்தது வரைக்கும் நான் சொல்கிறேன், வடிவேல் பாலாஜிக்கு செத்து போயிட்டோம்னா எதுக்கு போய் அன்னதாப போட்டு தேடுறீங்க? இதே உயிரோடு இருக்கும்போது அந்த உயிரை காப்பாற்றுங்க. நான் உயிரோடு இருந்தால் நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேங்க. கொரோனா டைமில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50,000 கிலோ அரிசி கொடுத்துருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸு, சென்னை ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து, பொதுமக்களுக்கு மட்டும் கிடையாது, சக ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஸ் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஓல்டு டெக்னீஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். என்னோடய உயிரை கூட நான் மெயின் பண்ணாமல் நான் செய்திருக்கேன். அப்படி இருக்க ஒரு பொண்ணுக்கு, ஒரு மனிதாபிமானமாக ஏன் எங்கள் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய பெரிய ஆள்கள் ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க? இப்போ இந்த கட்சி எனக்கு பெருசாக பேர் கூட தெரியாது,
மோகன் ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து வந்து செய்றாங்க. நேத்து ஒரு வருஷத்துக்கு முன்னா தரந்த காஸ்டிங் டைரக்டர்ல இருந்து வந்து ஹெல்ப் பண்றாங்க. அவங்க எல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னா தரந்த சீஃப் கெஸ்டா போறாதுல. அவங்களுக்கு எல்லாம் உள்ள மனிதாபிமானம் ஏன் இங்க சின்ன திரைக்கு இல்ல? சின்ன திரையில நீங்க அடிச்சிட்டு சாவறாங்க சரிங்களா? இவர தலைவரா போடலாமா, அவர தலைவரா போடலாமா? ரவி வர்மா சார் தேர்ந்தெடுக்குமோ தலைவரா தெரியல. இப்ப அந்த மனோபல சார் வந்து என்னத்தை புடுங்க போறாரு? ஒரு சக ஆர்டிஸ்ட்க்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே, அவங்க எல்லாம் தலைவரா வந்து எதுக்கு? என்ன பொறுத்தளவு சங்கமே மானாங்க, சின்ன திரையை வேணா பெரிய திரையை வேணா, எதுக்கு நாங்கள் காசு கொடுத்து காடு எடுக்கிறோம் நாக்கு வலிக்கிறதுக்கா? ஆ கொஞ்சம் செய்யும் தண்ணி கொடுங்க சாரி. இல்லை ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு, நீங்கள் எதாவது பேசுங்க பேசுங்க, நான் தண்ணி குடிச்சிருக்கேன் பேசுங்க. நீங்கள் பேசுங்க. வணக்கம், எல்லாரும் வணக்கம். அனைத்து இந்து மக்கள் பெருமை தேசிய ஒருங்கிணைப்பாளர் பாபா ராம்தாஸ் ஐயா பேர். மேடம் வந்து இந்த மாதிரி பாதிப்புங்கிறது கேள்விப்பட்டோம், கேள்விப்பட்டு சரி ஓகே. ஆக்சுவலி இப்போது இடையில விட எஸ்பிபி ஐயா செத்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பு ட்விட்டரு ஃபேஸ்புக்கு போட்டு ஃபுல்லாக இது பண்ணியிருந்தாங்க. அப்போது ஒருத்தவங்க இருந்ததுக்கப்புறம் நம்ம பப்ளிசிட்டி பண்ணுறதோட அவங்க இருக்கும்போது நம்ம என்ன செய்யணுமேங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் எங்கள் அமைப்பு சார்பாக மேடத்துக்கு எங்களால் முடிஞ்ச சின்ன உதவி செஞ்சுருக்கோம். இல்லை என்னன்னா நான் எல்லாருக்கிட்டும் வந்து ஒரு இல்லை பரவாயில்ல நான் இல்லை இப்போ எல்லாருக்கிட்டையும் ஒரு வேண்டுதல் மட்டும்தான். ஆக்சுவலாக இது எங்ககிட்ட இருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம். ஏன்னா முன்னாடி வந்து ஒரு கலைஞராக அவங்க நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஒரு எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா அவங்க வேறு எதுவும் சோர்ஸே இல்லை. இப்போ எல்லாருமே இப்போ எங்கள் ட்ரஸ்ட்லேருந்து ஒரு 60,000 ரூபா இப்போ ஒவ்வொருத்தட்டி கேட்டோம். அந்த கேட்கும்போது அவங்க யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல சரியா? சரி, இப்போ இந்த ட்ரஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் என்ன உதவும் மனிதம் அதுதானே எல்லார் மனசுலேயும் இருக்கு, உதவும் மனிதம். இவங்களுக்கு உள்ள ஒரு மனிதாபமானம் ஏன் மற்ற இதுக்கெல்லாம் இல்லை? இவன் இந்த தம்பி சின்ன தம்பி இவனோட ட்ரஸ்ட்ல போட்டு ஒரு 60,000 ரூபா எனக்கு ஒன்று தராங்க. இந்த மாதிரி சில பேர்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா அக்கா நிறைய எமோஷன்ல பேசுது, உண்மையிலேயே வந்து அது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு இதுதான். நான் என்ன தெரியப்படுத்த விரும்புறேன்னா எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு. யாருமே போய் இப்போ அஜிசார் இருக்காங்கன்னா அஜிசார் போய் சார் உதவின்னு ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்க முடியாது, 100 பேர் 1000 பேர் கேட்பாங்க. எல்லாருக்கும் அவங்க பதில் சொன்னாங்கன்னா அது எல்லாம் ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் என்னென்னா அட்லீஸ்ட் அவங்கக்கிட்ட இப்போ ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க பழகின விதங்கள் இருக்கும், அவங்கக்கிட்ட கன்வையாவது பண்ணலாம், கிடைக்கலன்றது அப்புறம் அப்படின்றதான். நிறைய பேர் இங்கே அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. நிறைய பேர் பேசும்போது ஃபோனில் டைரெக்டாக பேசும்போது அவங்கள மன கஷ்டப்படுத்திருக்காங்க. இதில் வந்து அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா அன்றைக்கி என்கிட்ட பேசும்போது நான் சூசைட் பண்ணிக்கலாம் போயிட்டேன் ப்ரோன்னா எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டம். இல்லை நான் பேசுகிறேன் அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசும்போது நம்ம நிறைய நடிகர்கள் இறந்ததுக்கப்புறம் போய் அங்கே போய் உட்காந்துட்டு நம்ம இன்னும் எதாவது சொல்லியிருக்கலாமே, அந்த குடும்பத்துக்கு எதாவது ஆறுதல 4 விஷயம் செஞ்சிருக்கலாமேன்னு சொல்லி பேசுகிறோம். இருக்கும்போது ஒவ்வொரு கலைஞர்கள் இன்னும் ஏதோ ஒரு விதத்தில் பங்களிச்சு இருப்பாங்க. அந்த பட குழுவினர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே ஒன்று தான், ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை நிறைய கலைஞர்கள் இன்னும் கஷ்டப்படுறாங்க. இங்கே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா டாப் 10 இருக்கிற 10 பேர் சம்பாதிக்கிறத வச்சு சினிமா நல்லா இருக்குது, சினிமா குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னு லாஸ்ட் டைம் மேடம் கூட கேட்டிருந்தாங்க. என்ன இந்த கொரோனா நேரத்தில் சினிமாக்காரங்க நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு, நீங்கள் எப்படி இப்போ சினிமாக்காரங்க கொரோனாவில் வந்து இப்போ எப்படி மக்கள் சமாளிக்கிறாங்களோ அதே தான் சினிமாக்கார ஒவ்வொருத்தரும் வருஷம் ஃபுல்லாக பிரச்சனையில் இருக்காங்க. 80% மக்கள் எப்பயுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நடிகர் சங்கம் வந்து இப்போ செயல்பாடுகளில் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு, நானே வந்து நடிகர் சங்கத்தில் இருக்கேன் தான், நான் வந்து என்னோட இப்போ எனக்கு என்ன ஒரு பெருமையாக இருக்குன்னா நடிகர் சங்கம் சார்பாவது நான் வந்து நிற்கிறேன்னு நான் சந்தோஷப்படுறேன். எங்களால் முடிஞ்ச விஷயத்தை அந்த மாதிரி நிறைய கலைஞர் இப்போ ஸ்ரீமன்னிலேருந்து ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா எங்களுடைய சங்கங்கள் வந்து சரியாக இருந்தது அப்படின்னா இப்போ இருக்கிற பிரச்சனைகள் ரெண்டு சங்கங்கள் பிரச்சனைகள் ரெண்டு பேருடைய பர்சனல் ஈகோ, அந்த ஈகோவில் வந்து அவங்க எல்லாம் வெடித்து ஒவ்வொருத்தரும் மேல்முறையீடு. ஏன்னா இடையில ஒரு நடிகர் பொன்னண்ணன் சார் கூட சொன்னார், வாடா நம்ம போய் வள்ளுவர் கூட்டத்தில் போய் நிப்போம்னு சொல்லியெல்லாம் பேசினாங்க. ஏன்னா இதில் வந்து வெறும் 10 கலைஞர்கள் டாப்பில் இருக்கிற 10 கலைஞர்கள் சம்மந்தப்பட்டது இல்லை நடிகர் சங்கம், அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற 90% இருக்குது, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க சினிமாவில் வந்து வாழ்க்கையில் பசியும் பட்னியோட கஷ்டப்படுறவங்க தான் நிறைய பேர். தயவு செய்து மேலே இருக்கிற நடிகர்கள் பதவிக்கு வரக்கூடிய நடிகர்கள் அத்தனை பேரும் ஒரே விஷயம் இன்றைக்கி வந்து என்னடா எமோஷனில் பேசுகிறேன் நினைக்காங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து எல்லாருமே போய் ஃபீல்டில் கொரோனா நேரத்தில் கவர்மெண்ட்டு கார்பரேஷனில் பெர்மிஷன் வாங்குறதுக்காக எத்தனை நாய்ப்பாடு வாங்கி ஒரு ஒருத்தன் கேவலமாக பேசி அந்த பெர்மிஷனை வாங்கி ஒவ்வொரு தெரு தெருவாக போய் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். ஏன்னா அத்தனை கலைஞர்கள் பசியும் பட்னியுமா இருந்திருக்காங்க. நான் சொல்கிறது எல்லாருக்கும் இதை செய்யலை, நிறைய பேர் நடிகர்கள் செய்ய நினைக்கலாம், தயவு செய்து உங்களுக்கு செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எங்களுமே ஆளுகளை கூப்பிடுங்க. நிறைய பேர் இருக்கும் இடைநிலைகள், அதாவது மேற்தரப்பட்டு அடித்தரப்பட்டு மிடில் இருக்கிற நடிகர்கள் இருக்கும், நீங்கள் சொன்னீங்கன்னா இறங்கி வேலை செய்கிறதுக்கு அத்தனை பேர் இருக்கும், தயவுசெய்து செய்வோம்.
அதனால இன்னைக்கு இவங்களுடைய நிலை இன்னும் அடுத்தவங்களுக்கு வராம இருக்கிறதுக்கு தயவு செய்து இது வந்து கோவமா யாருமே நினைச்சுக்கவேனா தயவு செய்து ஒரு ரெக்வெஸ்ட் எடுத்துக்கங்க இனிமே வரக்கூடிய என்ன இன்னைக்கு இந்த பிரஸ் மீட் நாங்க ஆர்கனைஸ் பண்ணல மக்கள் பேரவையில் இருக்கவங்க வந்தாங்க அவங்க வந்து இன்னைக்கு செய்தி தொடர்பில் சொல்லணும்னு நினச்சாங்க இதை மீண்டும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக தான் ஏற்படுத்தி கேட்குறமே தவிர தயவு செய்து யாரையும் ஏன்னா எல்லாருமே கொரோனாவில் கஷ்டப்படுறாங்க பின்னாடி இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த நிலைமை பிரச்சனை பசி பட்டினியில் இருக்கிறோம் இதுலேருந்து மீண்டும் வந்துடுவோம் எல்லாருமே சரியாக வந்துடுவோம் எல்லாருக்குமே ஒரே நம்பிக்கை என்னென்னா இந்த இந்த விஷயத்துலேருந்து எல்லோரும் ஜெயிச்சு வந்துடுவோம் அப்படின்றத மட்டும் நம்புங்க இனிமே வர கலைஞர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளுடைய கலைஞர்கள் எல்லாமே தயவு செய்து மக்கள்கிட்ட கொண்டு வரதுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைக்கி சோசியல் மீடியான்னு ஒன்று இருக்குது ஒரே ஒரு மெசேஜ் தாங்க போட்டேன் உண்மையிலே சொல்கிறேன் இன்றைக்கி இத்தனை ப்ரெஸ் வந்து முன்னாடி நிற்கிறீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய பாதம் தொட்ட நன்றிகள் நான் சொல்கிறேன் எல்லோரும் இதுக்காக பகிர்ந்த நடிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இது தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான நிலையை தாண்டி அடுத்த நிலைக்கு எல்லாருமே மாறணுன்றது என்னுடைய வேண்டுதல்கள் அண்ணா அக்கா வந்து நிறைய எமோஷனில் பேசுது ஏன்னா அது யாரும் இல்லை அப்படின்றதா இனி எனக்கு இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க அதனால கவலைப்படுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி என்னால் பயன்பட்டவங்க என்னால் இன்றைக்கி டாப் மோஸ்ட் ஹீரோனியாக இருக்கவங்க சீரியல் ஆகட்டும் படத்தில் அவங்க அத்தனை பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவங்களுக்குலாம் இல்லை ஒரு மனசாட்சி என்னோட மக்களுக்கு பொதுமக்கள் அது எப்படி சொல்லுங்க ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க சிலிண்டர் போடுறேன்னா கால் டாக்ஸி ஓட்டுறேன்னா வீட்டு வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பூ விற்கிறவங்க நான் இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு ஒருத்தவங்களும் ஒரு இவங்களே என்னன்னா யாருக்கோ ஒருத்தர் அவர் ஐயா பேசுகிறாங்க பேசும்போது அம்மா நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அழுகிறாரு என்னடா அழுகிறான்னு பார்த்தா அவங்க பொண்ணுக்கு தாலி வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க யாருக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரியல அந்தளவுக்கு அவங்க உதவிகள் செஞ்சுருக்காங்க அதனால் இப்போ நான் என்ன சொன்னேன் நீ இந்த சமுதாயத்துக்கு நீ செஞ்சிருக்கல இந்த சமுதாயத்தை கேளு அது பரவாயில்ல கண்டிப்பாக நான் ஒருத்தர் ரெண்டு பேரை நம்பி இந்த உலகம் கிடையாது எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு அதே மாதிரி ஒவ்வொரு உலகத்துலேருந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து நிறைய மக்கள் இருந்து இந்த ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் இந்த தொடர்ச்சி இது வந்து நிறைய பேர் இந்த உதவி செஞ்சதுக்கு அவருக்கு இந்த பிளாட்ஃபார்ம் நம்பி நன்றி சொல்லிக்கலாம் கண்டிப்பாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் பேரும் வந்து எனக்கு மெமரி இல்லை ஆனால் நான் டைரியில் குறித்து வச்சுருக்கேன் 50 ரூபா கொடுத்தவங்க முதல் கொண்டு நான் குறித்து வச்சுருக்கேன் சரிங்களா அதனால் எல்லாரும் சார்பாக இந்த மீடியா மூலிமா என்னோடய பொதுமக்களுக்கு என்னோடய ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன் இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எங்களை மாதிரி சாதாரண ஒரு கேரட் ஆர்டிஸ்ட் நானாக இருந்தாலும் சரி பாண்டியாக இருந்தாலும் சரி இறங்கினாங்க இப்போ இந்த கொரோனா செய்தது மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த கெட்டதில் ஒரு நல்லதாக ஆனால் நான் சுனாமியிலேருந்து ஃப்ளட்டிலேருந்து கஜா புயல் நான் வந்து மலேசியாவில் இருக்கேன் ஷூட்டிங்கில் அங்கே என் விஏபிக்கத்தில் ஃபண்டு கலெக்ட் பண்ணி இங்கே ஒருத்தர் குணான்னு ஒரு மாஸ்டர் கிட்ட கொடுத்து நான் ஹெல்ப் பண்ண சொல்கிறேன் எனக்கு உள்ள மனசாச்சு ஏன் இங்கே உள்ள பெரிய பெரிய ஆட்களுக்கு ஏன் இல்லை இதுதான் என்னோட கேள்வியாக நான் வைக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை என்னோடய சக ஆர்டிஸ்ட்லாம் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க யாருக்காவது தெரியுமா 7 மாதமாக வேலை கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க நான் வந்து இன்றைக்கி போல்டாக சொல்கிறேன்னா நாளைக்கு இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சான்ஸே கொடுக்கலனா கூட எனக்கு கவலைப்பட மாட்டேன் எனக்கு ஷூட்டிங்கே வரலனால கவலைப்பட மாட்டேன் நான் பாபா புண்ணியத்தில் சரண்யா பொன்வன் மேம் கிட்டே என் பொண்ணை ஃபேஷன் டிசைன் படிக்க வச்சுருக்கேன் நாளைக்கு ஏதோ ஒரு கடனை உடனே வாங்கி நான் ஒரு கடையை போட்டு கொடுத்து நான் அதில் உட்காந்துருக்கேன் எனக்கு கான்ட்ராக்டில் நான் வந்து சம்பாரிச்சிட்டு போயிடுவேன் சரிங்களா எனக்கு இவ்வளோ 20 வருஷமாக நான் இந்த ஃபீல்டிலேருந்து ஒன்றுமே காணலங்க சத்தியமா சொல்றேன் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் என்னோட வலியும் வேதனையும் தான் நான் இப்ப இங்க சார் பண்றேன் இது எனக்கு மட்டும் கிடையாது இல்ல இல்ல பண்ணி இது எனக்கு மட்டும் கிடையாது என்னோட சக ஆர்டிஸ்ட் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க தயவு சேர்ந்து யாருக்காவது கஷ்டம்னா தயவு சேர்ந்து ஒரு காசு பண்ண கொடுக்கல ஒரு ஃபோன் பண்ணியாது ஆதரவா பேசுங்க அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் எனக்கு பேசியிருக்காங்க நான் எல்லாரும் பேரும் இப்போ சொல்ல முடியாது சரிங்களா அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஏக்கத்தில் எனக்கு யாருனே தெரியாத ஏக்கத்தில் சங்கத்தில் அப்படிலாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நாங்கள் செலவு பண்ணி நாங்கள் கடனை ஒன்று வாங்கி ஒரு கார்டு எடுத்து வச்சுருக்கோம் நடிகர் சங்கத்துலேயும் சரி சின்ன திரையிலையும் சரி நீ சின்னத்தில் அடிச்சிட்டு சவரானுங்க நான் தலைவராக வரட்டுமா நீ தலைவராக வரட்டுமான்னு சொல்லிவிட்டு அந்த தலைவர் வேறு தலைவர் மாறின மட்டும் என்னத்தை பிடுங்க போகிறாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க யாரும் நான் எல்லாரையும் காப்பாற்றுங்க இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்க ஹெல்ப் பண்ணுங்க இதுதான் என்னோட வேண்டுகோள் ஹோம் சாயரம் வாழ்க்கை வளமுடன் மேடம் இப்போ எந்தெந்த முன்னணி நடிகர்கிட்ட வந்து நீங்கள் வந்து உதவி கேட்டிருக்கீங்க நிறைய பேர்த்த கேட்டேங்க நான் பேர் சொல்லலாமா சொல்லுங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து அஜித் சாரோட மேனேஜர் சுரேஷ் சந்திர சார்ட்ட கேட்டேன் நான் மட்டும் கேட்கல ஒரு சக ஆர்டிஸ்ட் நான் பேர் சொல்ல விரும்பல அவங்களும் கேட்டாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பதில் தான் அவர் எந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்குன்னு தெரியாதுங்க அவரை ரீச் பண்ண முடியாதுங்க அவர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணல பிளாக் அண்ட் ஒயிட் மொபைல் தான் யூஸ் பண்ணுறாரு நீங்கள் அமிச்ச அந்த ரிப்போர்ட்டெல்லாம் அவருக்கு அனுப்ப முடியாதுன்னு சொன்ன பதில் சரிங்களா இதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது சரிங்களா அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கே சுரேஷ் சார் ஆர்கே சுரேஷ் சார் எனக்கு நல்லாவே ஃப்ரெண்டு நான் ஒரு ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் ஒரு க்ரீம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதை வாங்குவார் அப்போல்லாம் நான் நல்லவளாக தெரிஞ்சேன் ஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ணார் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா என்கிட்ட இப்போ காசு இல்லைங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கணேஷ் சார் நம்பர் கொடுத்தது அவர் இது மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் சார் வந்து எனக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தவங்க நம்பர் கொடுத்தாங்க. அவருக்கு ட்ரை பண்ணுறேன், மெசேஜ் போகிற எல்லா மெசேஜும் பார்க்குறாரு, ஒரு ரிப்ளை பண்ணல. நான் என்ன கேட்குறேன்னா, மிஸ்டர் லோக்கலாக நான் அவருக்கு ஆக்ட் பண்ணியிருக்கேன், அந்த நடிக்கும் போது மட்டும் போய் நீ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குற, ஆர்டிஸ்ட் கூட சகஜமாக இருக்க மாதிரி நீங்கள் காட்டிக்கிறீங்க. இதே வந்து ஒரு ஹீரோக்கு இல்லாத மனசாச்சு ரோபோ சங்கர் சாருக்கு இருக்குது, சரிங்களா? ரோபோ சங்கர் சாரை வந்து எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டு எனக்கு மென்டலியாகவும் என்னை அப்படியே காமெடி பண்ணிவிட்டு ஒரு 30,000 ரூபா, அவரால் முடிஞ்சு ஒரு 30,000 ரூபா கொடுக்குறாரு. அவங்க ஒய்ஃபு ஒன்று விட்டு ஒரு நாள் என் வீட்டில் வந்து இந்திரஜா பிகில் படத்தில் நடிச்சாங்களா அவங்க பொண்ணு, அவங்க வந்து பாண்டியம்மான்னு சொன்னதாக எல்லோரும் தெரியும். அவங்களாம் வந்து எனக்கு மென்டலாக எனக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு பெட் ஸ்கேன் எடுக்க கூட காசு இல்லாமல் இருந்தேன். நம்ம சாய் தீனா இருக்கார் இல்லைங்களா, வில்லன், என்னோட நண்பன், ஒரு 20 வருஷம் நண்பன், அவன் வந்து எனக்கு பெட் ஸ்கேன் கொடுத்து, முதல்ல போய் பெட் ஸ்கேன் எடு, நீ போய் உடம்பு என்னாச்சுன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செய்கிறான். தமிழ் செல்வின்னு ஒரு ஆர்டிஸ்ட், சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வராங்க. இவங்களுக்கெல்லாம் உள்ளது வந்து நிறைய ஹீரோக்கு ஏன் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா நகுல் கிட்டே ஹெல்ப் கேட்டேன். அதுக்கப்புறம் சசிகுமார் சார் நாடோடியில் நான் வந்து நடிச்சிருக்கேன், அவர் கூட மாமியார் மாமியாரும் தெரிஞ்சிட்டு இருப்பார், அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். சந்திரகணி சார் ஹெல்ப் பண்ணார், சந்திரகணி சார் அவரால் முடிஞ்சு ஒரு 10,000 ரூபா எனக்கு கொடுத்தாரு. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், கொடுத்தவங்கள நான் மறக்கிற அளவுக்கு நன்றி கேட்டவன் கிடையாது. இந்த மாதிரி எவ்வளோ பேர், இமான் அண்ணாச்சி, அதுக்கப்புறம் தம்பி ராமையனா, அதுக்கப்புறம் என்னை ஃபோனில் பார்த்ததான் சொல்ல முடியும், ஏன்னா அத்தனை கிட்டத்தட்ட என் செல்லில் வந்து ஒரு 200 ஹீரோ நம்பருக்கு, அந்த 200 ஹீரோ நம்பருக்கும் நான் ஃபோன் பண்ணுங்க. விஜய் சார், ஆக்டர் விஜய் சார், சரிங்களா, நோ ரெஸ்பான்ஸ். அந்த வயசுல தான் ரஜின் சார் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அமைப்புலேருந்து, அவங்க ரஜினி மன்றம்லேருந்து ஒருத்தர் வெளியூரில் இருக்கார், ஏதோ மதுரை சைடில், அவர் நம்பர் கொடுக்குறாரு, அவரோட வீட் நம்பர். நான் கால் பண்ணுறேன், ராங் நம்பர்னு கட் பண்ணிட்டாங்க. திருப்பி ஃபோன் பண்ணி அழுகுறேன், அவங்க வேலைக்காரங்களும் யாரும் எடுத்தாங்க, இது ரஜினி சார் வீடு இல்லைங்க, இது வந்து ஃபார்ம் ஹவுஸு, அவங்க எப்பயாவது 6 மாதத்துக்கு ஒரு தான் வருவாங்க, சரிங்க லதா மேம் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுவும் இல்லை, சந்தோஷ்னு ஒரு தம்பி ட்விட்டரில், லதா மேடம் ட்விட்டரில், அப்புறம் லாரன்ஸ் சார் ட்விட்டரில், அவரை பற்றியும் நான் சொல்கிறேன், லாரன்ஸ் சார் ட்விட்டரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சோனு, இந்தி ஆக்டர் சோனு ஏதோ சொல்லுவாங்க, அவரோட ட்விட்டர் எல்லாமே போட்டாங்க, நோ ரெஸ்பான்ஸ். ஏன்னா எல்லாருமே பார்ப்பாங்க, இன்றைக்கி வந்து சோசியல் மீடியான்றது எல்லாமே எல்லாருமே பார்ப்பாங்க, சின்ன ரொம்ப ஏழையாகிறவங்களும் சரி பணக்காரங்களும் எல்லாருமே பார்ப்பாங்க. லாரன்ஸ் சார்கிட்ட வந்து ஹெல்ப் கேர் சார், இத்தனை ஹீரோகிட்ட கேட்டோம் நம்மளுக்கு கிடைக்கல, இவர் வந்து ட்ரஸ்ட்லாம் வச்சு நடத்துகிறாரு, அதனால் இவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்போம்னு சொல்லிட்டு அவங்க பிஏ நம்பர் யார் கொடுக்குறாங்க, நம்ம தேவதர்ஷினி மேடம், சேத்தன் சாரோட ஒய்ஃப் வந்து அவங்க பிஏ நம்பர் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அடிக்கிற ரோஸ் மேரியே, ரோஸ் மேரியன்னு ஒரு பேர், அவங்களுக்கு பேச அதுவும் எங்கிட்ட இருக்குது. மேடம் நான் வந்து 2 வாரமாக ட்ரை பண்ணுறேன், நான் வந்து கேட்டேன் மேடம், சார் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு மேடம் சாரை ரீச் பண்ண முடியலையா. ஒய்ஃப் கிட்ட சொன்னால் ஒரு வீட்டுக்காரர்கிட்ட ரீச் பண்ண மாட்டாங்களா, அவங்க கை காசு கொடுக்க வந்தாங்க, ட்ரஸ்ட்டுன்னு நடத்துகிறாங்களா, அதுலேருந்து எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாமே, ஒரு உயிரை காப்பாற்றலாமே, ஏன் பண்ண மாட்டுறாங்க, ஏன் மனசாட்சியே இல்லாமல் இருக்காங்க. எல்லாரும் சத்யராஜ் சார்லேருந்து அதான் சொல்கிறேங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டும் நான் ட்ரை பண்ணிட்டேங்க, ஏன்னா நான் எல்லாரும் கூட நடிச்சிருக்கேன், அஜித் சார் கூட மட்டும் நடிகில வீரம் படத்தில் காஸ்டிங் பண்ணியிருக்கேன். எனக்கு டோட்டலாக எல்லாரும் நினைப்பாங்க இந்த கவரில் வந்து போட்டு தராங்கல்ல, எனக்கு ஏதோ லட்சக்கணக்கில் வருதுன்னு சொல்லிட்டு. எனக்கு பெருசாக வந்த பணம்னு பார்த்தீங்கன்னா, லண்டன்லேருந்து ஒரு மேடம் வந்து, அவங்க பேர் கல்பனாவோ ஏதோ ஒரு, அவங்க வந்து ஒரு 80,000 ரூபா கொடுத்தாங்க, சரிங்களா. அப்புறம் டிக்டாக் தனலட்சுமின்னு ஒரு பொண்ணு ஈரோட்லேருந்து வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண, சொல்லிடுறேன் அதான் சொல்கிறேன் நான் ஃப்ளோவாக சொல்லிடுறேன். டிக்டாக்ல தனலட்சுமின்னு ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுத்தது, நம்ம பாண்டி மூலியமாக ஒரு 60,000 ரூபா எனக்கு கிடச்சிது, சரிங்களா. அப்புறம் ஸ்ரீமன் சார் வந்து 50,000 ரூபா கொடுத்தாரு, எவ்வளோ நீங்களே டோட்டல் போட்டுங்க. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்ச ரூபா கிட்டே நான் ரெக்கவராகி வெளியே வரத்துக்கு டோட்டலாக எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக எல்லா அமௌண்ட்டும் சேர்த்தாலுமே எனக்கு 4 லட்ச ரூபா தான் கிடச்சிருக்கு. நான் எத்திருப்பி அந்த காசு வந்தோன்னா 2 லட்ச ரூபா நான் ஹாஸ்பிட்டலில் கட்டிட்டேன், ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு செலவு இருக்கும் நம்ம அதுலேருந்து எடுத்து பண்ணிடுவோன்ட்டு. நான் மீதி காசுக்காக தான் இப்போ நான் போராடிட்டு இருக்கேன், நான் நல்லா வந்துட்டேன்னா நான் சம்பாதிப்பேங்க, எனக்கு டேலண்ட் இருக்குங்க, என்னால் சம்பாதிக்க முடியும், சம்பாரித்து எனக்கு மட்டும் வச்சுக்க மாட்டேன், நான் ஊருக்கே செய்வேங்க, செய்து 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 தான் இன்றைக்கி என் குடும்பத்தை பார்க்காம எதுவுமே பார்க்காம இன்றைக்கி என்னோடய என் பொண்ணு கூட ஒரு புட்டு நகை நான் சேர்த்து வைக்கலை, சரிங்களா. நான் படிக்க வச்சது மட்டும்தான், என் பொண்ணு கூட எதுவுமே சொல்லி, இன்றைக்கி வந்து நான் 1.5 வருஷமே எங்கள் அம்மா செத்துட்டாங்க, இன்றைக்கி இந்த தாயா
ஒரு டாக்டரா ஏனா ஒரு நர்ஸ் வீட்டுக்கு வந்தாங்கனா இல்லனு சொல்லிற இது மட்டும் ஒரு நர்ஸ் வீட்டுக்கு வந்தாங்கனா 1500 ரூபாய் கேக்குறாங்க இந்த கொரோனா டைம்ல யார் வர மாட்டறாங்க ஒரே ஒரு நாள் கீமோக்கு என் பொண்ணு குட் பண்ண எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்றா சொல்லி என் பொண்ணு பார்த்துட்டு அவதான் என்ன ட்ரெஸ்ஸிங் பண்ணி ட்ரெஸ்ஸிங் மீன்ஸ் இதெல்லாம் மாத்துவாங்க இப்பயாவது நல்லா உட்காந்துட்டு இருக்கேன் ஒரு 3 வாரத்துல இருந்து நாத்து அடிக்கும் அந்த பிளட் வந்துட்டே இருக்கும் நாத்து அடிக்கும் அவதான் கிளீன் பண்ணுமா எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருப்பா இந்த மெடிசன் வாங்கினு தெரியல என் தங்கச்சி இருக்கார் டேனியல் அதுக்கப்புறம் எங்க அண்ணன் சொல்லிட்டு பாஸ்கேன் அவர் ரத்த சொந்த கூடாது அவரு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதுமாரி எங்க அக்கா பொண்ணு இவ்வளவுதான் பண்றாங்களே தவிர பெருசா நான் பெரிய பணக்கார கிடையாது நான் சம்பாரிச்சேன் ஒரு நேரத்துல படம் பண்ணேன் எல்லாத்தையும் அழிஞ்சேன் இன்னைக்கு பிச்சைக்காரேட்டா உட்காந்துட்டு இருக்கேன் ஊருக்காக ஒழிச்சேன் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒழிச்சேன் இன்னைக்கு எதுவுமே இல்லாம இருக்கேன் பேச விட்டுட்டா அவங்க இன்னும் பேசிட்டே இருப்பாங்க அதோட முடிச்சுக்கலாம் சரிங்களா ரொம்ப நன்றி அதாவது பத்திரிகை எல்லாருமே வந்து இந்த சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி மேற்கொண்டு அவங்களுக்கு முடிஞ்சவங்க வந்து உதவி செய்யுங்க ஏன்னா எல்லாரையும் வந்து கண்டிப்பா கம்பல் பண்ண முடியாது நீங்க உதவி செய்யுங்கன்னு கம்பல் பண்ண முடியாது உதவி செய்த முடிஞ்சவங்க பண உதவியாவோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது இப்போ மருத்துவ ரீதியாக ஏதாவது உதவிகள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அப்படி இல்லையா நமக்கு தெரிஞ்சவங்க பெரிய ஆர்டிஸ்ட் என்ன கண்டிப்பாக பெரிய ஆர்டிஸ்ட் போய் எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட் போய் கண்டிப்பாக போய் ஃபோர்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் எல்லாருக்குமே செய்ய முடியுமான்னு முடியாது அதனால் சப்போஸ் அந்த மாதிரி முடியாது அவங்க சொன்னாங்கன்னா 4 பேர் செய்வாங்க இல்லையா அப்படியாவது கை காட்டி விட்டிங்கன்னா கூட போதும் இது இன்னும் நிறைய கலைஞர்களுக்கு இந்த மாதிரி நிலைகள் இருக்குது இது அக்கா ஒன்னே ஒன்று சொல்லிட்டாங்க இன்னும் நிறைய பேர் சொல்லாமல் இருக்காங்க அதனால எல்லாருக்கும் செய்வாங்க அவங்களோட ஃபேன்ஸுங்க இருப்பாங்க இப்போ மோகன் எந்த காலத்து ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ஃபேன்ஸுக்கு இருக்க உறுத்து இப்போ உனக்கு அஜித்தை பேசணும்னா எனக்கு ஒரு பக்பீக்லேருந்து கால் வருது அஜித் ரசிகர் விஜய் ரசிகர்லாம் ஃபோன் பண்ணி என்ன அசிசமாக திட்டுறானுங்க நான் சொன்ன ஒரே வார்த்தை தான் நான் சுரேஷ் சந்திரா நம்பரை தரேங்க உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணுங்கள் அஜித் சார் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் அந்த ஊரை விட்டே போயிடுறேன்னு சொன்னேன் நான் சரிங்களா அப்போ எனக்கு எவ்வளோ வயிறு ஏறியும் சரிங்களா சொந்தக்காரங்களே எனக்கு கேன்சர் தெரிஞ்சோன்னே என் சொந்தக்காரங்க கூட என்னை விட்டு போயிட்டாங்க தெரியுங்களா வெறும் நானும் என் பொண்ணு மட்டும் தான் இருக்கும் வீட்டில் அப்போ எனக்கு எவ்வளோ வலி வேதனை இருக்கும் அவங்களுடைய இந்த கூகுள் பே நம்பர் வந்து இந்த இதோட சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து அதான் அவங்க அவங்களே சொல்ல சொல்லிடுவோம் ஏன்னா அவங்களோட டைரக்ட் அக்கௌண்ட்ல இருக்கிறது ஏன்னா இதுல என்னன்னா நிறைய பேர் இடையில வந்து இவங்களுடைய போட்டோ போட்டு நிறைய பேர் சொல்லிடுறாங்க ஏன்னா எனக்கு நடந்தது இந்த 3 வாரம் நடந்தது நான் சொல்றேன் நிறைய பேர் வராங்க கார்ல ஒரு கவர் உள்ள ஒரு 1000 ரூபா இருக்குதோ 500 ரூபாக்கு எனக்கு சத்தியமா தெரியாது போட்டுட்டு வெளியே போயிட்டு நான் சிந்துக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தேன் 2 லட்ச ரூபா கொடுத்தேன்னு ஃபேஸ்புக்ல இன்ஸ்டால அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க சத்தியமா இது எல்லாமே போய் சரிங்களா நான் யார் யாரு காசு குத்தாங்கன்றது கூட உண்மையை நான் சொல்றேன் இல்ல அவங்க லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்தது யார் யார் அமைச்சிருக்காங்க என்ன நம்பர்ல இருந்து எழுதி வச்சிருக்காங்க இப்போ அவங்களோட கூகுள் பே நம்பர் அவங்க சொல்லுவாங்க நீங்க சொல்லிருக்க அந்த நம்பர் சொல்லிருக்க உங்களுக்கு முடிஞ்சா அந்த உதவிகள் வந்து நீங்க டைரக்டா நீங்க அனுப்புற உதவி வந்து அவங்களுக்கு போகும் நீங்க சொல்லிருக்க என்னோட ஒரிஜினல் நேம் வந்து பாத்தீங்கன்னா டி கௌரி சினிமாவில தான் எனக்கு அங்காடித்தரு சிந்து என்னோட கூகுள் பே நம்பர் பாத்தீங்கன்னா 8754727467 இதுதான் என்னோட கூகுள் நம்பர் என்னோட பர்சனல் நம்பர் பார்த்தீங்கன்னா 9500666005 நான் விருகம் பக்கத்தில் இருக்கேன் அதாவது கூகுள் பே நம்பர் வந்து 8754727467 நோ டைம் சொல்கிறேன் 8754727467 இது டைரெக்டாக நீங்கள் கூகுள் பே அவங்க அக்கௌண்ட் அனுப்பலாம் அவங்களோட பர்சனல் கான்டாக்ட் நம்பர் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு 9500666005 இதான் உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்புக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப இல்லை அவங்க பொண்ணு எடுத்து பேசுவாங்க ஆமாம் அதனால தான் என்னென்னா இந்த வீடியோ போடும்போதே அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தான் போட்டிருக்குது கீமோ போயிட்டு வந்தால் மட்டும் ஒரு 2 நாளைக்கு எனக்கு கான்சியஸ் இருக்காது மித்த டைமில் 1-2 ஃபோன் நான் எடுப்பேன் மீதியில் என் எடுக்கலாம் எல்லாம் மெசேஜ் ஏதாவது போட்டு விட்டீங்கன்னா கூட அவங்க பார்த்துருவாங்க வாட்ஸ்அப் அந்த மாதிரி பார்த்துருவாங்க எனக்காக இந்த எல்லா மீடியா மூலியமாக நான் கேட்டுக்கிறேன் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் பத்திரிக்கை எல்லாருக்குமே ரொம்ப எனக்கு வந்த எனக்கு நான் எனக்கு வந்த இந்த சூழ்நிலை வேறு எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் வரக்கூடாது இல்லை இதுக்காக இப்போ அவர் வந்து அரங்கிலிருக்காரு சம்மந்தமே அங்கே வந்து எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டு அதுக்கு வந்து அவருக்கு நன்றி தெரிஞ்சு மேடம் வந்து இந்த மாதிரி பாதிப்பு சொன்னாங்க எல்லாரும் இறங்கி பாதிப்பு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் மேடம் ஃபீல் பண்ற மாதிரி கோடிங்கல சம்பளம் ஒரு ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க அவங்கலாம் வந்து செய்யலாம் இல்லையா இவங்களுடைய வருமானம் ஷூட்டிங் போனதான் பேமெண்ட் இல்லைனா அவங்களுக்கு வேலை கிடையாது இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்களோடது அப்போது பெரிய ஆர்டிஸ்ட் கோடிகளும் சம்பளம் வராங்க டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறாங்க பெரிய லெவலில் இருக்காங்க அவங்களும் இந்தமாரி நலிந்த ஆர்டிஸ்ட் வந்து உதவி செய்யலாம்ல அது ஊடகங்களை நீங்கள் தான் இதை பிரபலப்படுத்தி இந்த மாதிரி நலிந்தவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணணும்
முதல்ல அதுக்கு வந்து நீதி நீதிபதி வந்து நல்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்கனா எங்க சங்கம் எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிரும் நல்ல மனிதர்கள் இருக்காங்க நீதிமன்றம் சொல்லிட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வாங்க இல்ல அவளா இல்ல இல்ல சரியா இல்ல பிரதர் சொல்றாங்க இதுக்கு நான் பஞ்சாயத்தே பண்ண மாட்டேன் இல்ல பிரதர் அத இப்ப தீர்ப்புக்காத அடுத்த தீர்ப்புக்காத வெயிட் நம்ம சொல்லுவோம் மேல்முறையீடு வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க பாகுபாடு இல்ல பாகுபாடு இல்லன்னு சொல்றாங்க நான் என்னன்னா அவங்களே பாகுபாடா இருக்க சொல்லுங்க अणुमान तीर्प नंबर।